எலுங்கில் தொண்டைக்காய், இந்த காயில் ஊறுகாய் போட்டால் நாம் அதையே தெண்டலாம். தமிழில் கோவைக்காய், தமிழ்ல கோவக்காங்க, தெலுங்குல தொண்டைக்காங்க. இந்த தொண்டைக்காய ஊறுகாய் போடுவாங்க, கோவக்காய் ஊறுகான்னுட்டு. எப்படி இருக்குன்னு தெரியுமா? வெறும் ஊறுகாயே வச்சு சாப்பிடலாம் போல இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். அது எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு கத்துக்கலாம் வாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது கோவக்காய் ஊறுகாய். முதல்ல இந்த கோவக்காய் ஊறுகாய்க்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். கோவைக்காய் 1/2 கிலோ, மிளகாய்த்தூள் 3 மேஜைக்கரண்டி, கடுகு பொடி 3 மேஜைக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1/2 கப், நல்லெண்ணெய் 1/2 கப், உப்பு 2 தேக்கரண்டி. இப்போ இந்த தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கோவக்காய் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நல்ல பிஞ்சு காயாக பார்த்து வாங்குவோம் இல்லையா. அப்படியும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய முத்துனதோ இல்லை பழுத்ததோ அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பழுத்த காயை நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக அதை பொரியல் அந்த மாதிரி சேர்க்க மாட்டோம், தூக்கி போட்டுடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் அதை வச்சு ஊறுகாய் பண்ணுறது எப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. அந்த பழுத்ததோ இல்லை முத்துனதோ இருந்ததுன்னா கழுவி தொடச்சிட்டு நல்ல மெல்லிய துண்டுகளாக நீள் நிலமாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அதில் எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு அந்த உப்பியும் போட்டு நல்லா கலந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். ஊறின அந்த கோவக்காயை மறுநாள் லேசாக எடுத்து நல்லா அந்த எடுத்துட்டு லேசாக புழிஞ்சு, ஒட்டுக்க புழிய வேண்டாம், லேசாக புழிஞ்சு எடுத்துருங்க. புழிஞ்சிட்டு ஒரு பேப்பரோ ஷீட்டில் இல்லை மல்லிய துணியோ எதையோ நல்ல வெயிலில் விரித்து அதை காய போட்டுருங்க. அதனால் காய போட்டுட்டு சாயந்தரம் காஞ்சதும் திரும்ப எடுத்து அந்த ஜூஸை நம்ம வச்சுருப்போம் இல்லையா தனியாக, அதையும் வந்து ஒரு துணியை கட்டியோ இல்லை வலையை போட்டு வெயிலில் வச்சுருங்க. திரும்ப சாயந்தரம் அந்த காஞ்ச துண்டுகளை எடுத்து அந்த திரும்ப அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ்லேயே போட்டு நல்லா பெசரி வச்சுருங்க. இது வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி விடுன்னு சொல்ல முடியாது, அதனால் பெசரி வச்சுருங்க. இந்த பெசரி வச்சதை திரும்ப மறுநாள் ஒரு தடவை எடுத்து வெயிலில் நல்லா காய போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஜூஸையும் இழுத்துக்கும். பெரும்பாலும் ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 கப்பை விட கம்மியாகவே நமக்கு ஜூஸ் இருக்கும், மீது எல்லாமே அந்த இதில் ஊறிடும் காயில். அது நல்லா ஒரு தடவை காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு அதை எப்படி கலக்கிறதுங்கிறத பார்ப்போம். நான் ஏற்கனவே அந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம கலந்து வைக்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் கோவக்காய், இந்த மீதி இருக்க ஜூஸ், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸு, கடுகு தூள். பார்த்தீங்கன்னா இதுக்கு கடுகு தூள் வந்து இந்த கோவக்காய் ஊறுகாயை கெடாமல் வைக்கும். பொதுவாக ஆவக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடுகு தூள் வந்து இந்த காய அந்த ஊறுகாயை கெட்டு போகாமல் ஒரு நல்ல பிடிமானமாக வச்சுக்கும். அதே சமயம் அந்த காய் வந்து நறுக்கு தெரித்து நல்லாயிருக்கும். இப்போ கடுகு தூளை போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், எண்ணெய், நல்லெண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கோம் இல்லையா, இதை நல்லா கலந்துருங்க. இப்போ இதை கலந்துட்டோம், இது ஒரு போலில் அள்ளி வச்சிடுறேன். இதை அள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து இன்றைக்கி நம்ம கலந்துட்டு ஒரு பாட்டிலில் எதுலேயே போடுறீங்க இல்லையா, போட்டு வச்சுருங்க. இந்த பாட்டிலில் அன்றைக்கி ஃபுல்லாக வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், காயெல்லாம் அந்த ஊறுகாய் கீழே இறங்கி மேலே எண்ணெய் மிதக்கும். அந்த மாதிரி எண்ணெய் மிதக்க இருந்ததுன்னா தான் இது ஒரு 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட ஒன்று ஒரு 10 நாள் கூட வரலாம், ஆனால் அந்த எண்ணெய் மேலே இருக்கணும். ஊறுகாய் எடுக்கிறப்போ அந்த எண்ணெய் லேசாக ஒதுக்கிட்டு அந்த ஊறுகாய் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை கலந்துட்டோம், இதை போலில் அள்ளிடலாம். இது நல்ல வெயில் நாளில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்ல உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்த சுவையான கோவக்காய் ஊறுகாய் ரெடி. கோவைக்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: கோவைக்காய் 1/2 கிலோ, மிளகாய்த்தூள் 3 மேஜைக்கரண்டி, கடுகு பொடி 3 மேஜைக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1/2 கப், நல்லெண்ணெய் 1/2 கப், உப்பு 2 தேக்கரண்டி. கோவைக்காய் ஊறுகாய் செய்முறை: கோவைக்காயை நீளமாக வெட்டி அதனுடன் தேவையான அளவு எலுமிச்சை சாறு, உப்பு ஆகியவற்றை சேர்த்து ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து பிறகு அதை பிழிந்து வெயிலில் நன்றாக காய வைத்து பிறகு அதில் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். இதேபோல் 2 நாட்கள் செய்து கொள்ளவும்.
ஒரு பாத்திரத்தில் கோவைக்காய் கலவை, எலுமிச்சை சாறு, கடுகுத்தூள், மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதை ஒரு ஊறுகாய் ஜாடியில் சேர்த்து நன்றாக மூடி 2 நாட்கள் கழித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நன்றாக கலந்து பிறகு அதை மீண்டும் ஊறுகாய் ஜாடியில் சேர்த்து மூடி வைத்து பிறகு பரிமாறவும். கோவைக்காய்